ரகசிய உண்மைகள்ேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம் இந்த பகுதியில் நம்ம நிறைய பரிகார முறைகள் பரிகார தலங்கள் ஆன்மீக கேள்வி பதில்கள் ஆன்மீக சந்தேகங்கள் என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு உங்க ஜாதகத்தில் முக்கியமாக பெண்கள் ஜாதகத்தில் சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து இருந்தா அல்லது எங்க பையன் எங்ககிட்ட பேசுறதே இல்லை எங்க பையன் எங்கிட்ட சண்டை போடுனா எங்க பையன் நாங்கள் சொல்றதை கேட்கவே மாட்டேங்கிறான் பையனுக்கும் அப்பாவுக்கும் எப்போ பார்த்தாலும் சண்டை வந்துகிட்டே இருக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தா அவர்கள் சென்று வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு கோவிலை பத்தி தான் உங்களுக்கு சொல்ல போறேன் என்கிட்ட ஜாதகம் பார்க்க வரவங்களில் யாருக்காவது முக்கியமா பெண்கள் ஜாதகத்தில் சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து இருந்தா அவங்க சொல்லுவாங்க இந்த ஒரு காரணத்துக்காகவே ஜாதகத்தை ரிஜெக்ட் பண்றாங்க மாப்பிள்ளை வீட்டில் ஏன்னா சூரியன் செவ்வாய் சேர்ந்து இருக்கக்கூடாது முக்கியமா ஏழாம் இடத்துல இருக்கக்கூடாது எட்டாம் இடத்துல இருக்கக்கூடாது அதனால ஜாதகத்தை ரிஜெக்ட் பண்றாங்க நான் நல்லா படிச்சிருக்கேன் நல்ல சொத்து இருக்குது நல்லா சம்பாதிக்கிறேன் நல்ல அழகு இருக்குது நல்ல புத்திசாலித்தனம் இருக்குது எல்லாம் இருந்தும் சூரியனும் செவ்வாயும் சேர்ந்துருக்கு முக்கியமாக மாங்கல்யஸ்தானத்தில் அல்லது களத்திரஸ்தானத்தில் அதனால் இந்த பொண்ணு ஜாதகம் வேணான்னு சொல்கிறாங்கன்னு நிறைய பெண்கள் என்கிட்ட பேசியிருக்காங்க அந்த பெண்களுடைய அம்மா அப்பாவும் பேசியிருக்காங்க நம்ம மக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயம் சொன்னால் அதை அவ்வளோ சீக்கிரம் நம்ப மாட்டாங்க ஆனா எதிர்மறையான விஷயங்கள் ரொம்ப சீக்கிரமா மக்கள்கிட்ட பரவிடும் அப்ப ஒரு பொண்ணு ஜாதகத்துல மூல நட்சத்திரம் ஆகாது பூராட நட்சத்திரம் ஆகாது ஆயுள்ய நட்சத்திரம் ஆகாது இதுக்கெல்லாம் நான் உங்களுக்கு விளக்கம் கொடுத்துருக்கேன் இல்லையா ஒரு பெண் ஜாதகத்துல முதல்ல நட்சத்திரத்தை பாக்குறாங்க மூல நட்சத்திரமா அந்த பொண்ணு வேணாம் அந்த பொண்ணு ஆயுள்ய நட்சத்திரமா வேணாம் வேணாம் பூராட நட்சத்திரமா வேணாம் அதுக்கு ஒரு காரணம் வேற சொல்லுவாங்க இந்த நட்சத்திரம் கல்யாணம் பண்ணா மாமனாருக்கு ஆகாது மாமியாருக்கு ஆகாது ஒன்று தெரிஞ்சுக்கோங்க ஒருவருடைய ஆயுளை அவருடைய கர்மா அவருடைய சுய ஜாதகம்தான் தீர்மானிக்குமே தவிர இன்னொருத்தர் எப்படி ஒருத்தரோட ஆயுளை தீர்மானிக்க முடியும் மருமகள் எப்படி மாமனார் மாமியார் ஆயுளை தீர்மானிக்க முடியும் அதை நம்ம மக்கள் யோசிக்கிறதே கிடையாது அதே தான் இந்த சூரியன் செவ்வாய் சேர்க்கை இருக்கும்போது அந்த ஜாதகம் வந்து வேணாம் ஏன்னா சூரியன் செவ்வாய் சேர்ந்து இருக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணால் நல்லது நடக்காது இந்த மாதிரி மக்கள் தப்பாக நினச்சிட்டு சூரியன் செவ்வாய் சேர்க்கை உள்ள பெண்கள் ஜாதகத்தை நான் பார்த்துருக்கேன் கல்யாணம் பண்ணி அவங்க நல்லா இருக்காங்க குரு பார்வை இருக்கான்னு பார்க்கணும் சூரியனோ செவ்வாயோ ஆட்சி உச்சம் பெற்றிருக்கிறான்னு பார்க்கணும் சுக்கரன் தொடர்பு இருக்கான்னு பார்க்கணும் இதெல்லாம் பார்க்கணும் எப்படி பார்த்தாலும் அது ஏதோ ஒரு வகையில் எதிர்மறையான விஷயம்தான் மக்கள்கிட்ட ரொம்ப வேகமாக பரவிருக்கு சரி ஒருவேளை ஜாதகத்தில் சூரியனும் செவ்வாயும் இருக்கு சேர்க்கை இருக்கு ஏழாம் இடத்துலையே இருக்கு அல்லது எட்டாம் இடத்துலையே இருக்குது அதுக்கு எந்த கோவிலுக்கு போய் வழிபாடு பண்ணுறது எல்லா பிரச்சனைக்கும் கோவில் இருக்குது என்னுடைய பதிவுகளில் நான் திரும்ப திரும்ப வலியுறுத்தி சொல்கிறது கோவில்களை பரிகாரத்துக்காக தான் கட்டினாங்க நம்ம பிரச்சனைகள் தீரணுன்றதுக்காக தான் கட்டினாங்க ஜாதகத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் எந்த கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சால் அது சரியாகும்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த கோவிலுக்கு போய் வழிபாடு செய்கிற போது நிச்சயமாக அந்த பிரச்சனை தீரும் அப்போது உங்கள் ஜாதகத்தில் அது ஆண் ஜாதகமாக இருந்தாலும் சரி பெண் ஜாதகமாக இருந்தாலும் சரி சூரியன் செவ்வாய் சேர்க்கை இருந்தால் ஏன் இந்த சூரியன் செவ்வாய் சேர்க்கை கூடாதுன்னு சொல்றாங்கன்னா சூரியனும் உஷ்ண கிரகம் செவ்வாயும் உஷ்ண கிரகம் அது ரெண்டும் சேர்ந்ததுன்னா ரொம்ப கோபக்காரங்களா இருப்பாங்க வேகம் அவசரம் பதட்டம் இதெல்லாம் அதிகமா இருக்கும் அதனால அப்படி சொல்லுவாங்களே தவிர நாம நினைக்கிற மாதிரி எதிர்மறையான விஷயங்கள்லாம் உண்மை கிடையாது அதை முதல்ல நாம நம்பணும் அதே மாதிரி நிறைய பெற்றோர்கள் எங்கிட்ட ஜாதகம் பார்க்க வரும்போது சொல்லுவாங்க பிள்ள நாங்க சொல்றதை கேட்கவே மாட்டேங்கிறா எங்க கிட்ட பேசவே மாட்டேங்கிறான் வீட்டுக்கே வர மாட்டேங்கிறான் எங்களை மதிக்கவே மாட்டேங்கிறா இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க அதுக்கும் நான் உங்களுக்கு வேற வேற கோவில்கள் சொல்லியிருக்கேன் அப்பாவுக்கும் பையனுக்கும் இடையில சண்டை வந்துகிட்டே இருந்தா அம்மா அப்பாவை பிள்ளைகள் மதிக்காம இருந்தா எந்தெந்த கோவில்களுக்கு போய் வழிபாடு செய்யணுன்றதையும் உங்களுக்கு நான் வேற வேற பதிவுகள்ல சொல்லியிருக்கேன் இப்போ உங்க ஜாதகத்துல அல்லது உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஜாதகத்தில் சூரியன் செவ்வாய் சேர்க்கை இருக்கு அல்லது பையன் அப்பா சொல்றதை கேட்கவே இல்லைன்னா அவர்கள் வந்து வழிபாடு செய்ய வேண்டிய கோவில் இந்த பிரச்சனை தீரணும்னா எங்க வரணும்னா தனியல் விழுப்புரம் பக்கத்துல மயிலம்னு ஒரு ஊர் இருக்கு அங்க இருக்கக்கூடிய தனியல் முருகனை வந்து வழிபாடு செய்கிற போது நிச்சயமாக இந்த பிரச்சனை தீரும் அங்க இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு கைலாசநாத சுவாமின்னு பேரு அம்பாளுக்கு அகிலாந்தேஸ்வரின் பேரு நீங்க பாத்தீங்கன்னா சிவலிங்கத்துக்கு பின்னாடியே முருகப்பெருமான் வள்ளி தெய்வானை சமேதராக இருப்பார் முருகப்பெருமான் சூரனை வதம் செய்து விட்டு திருத்தணிகைக்கு வரார் ஏன் அந்த ஊருக்கு திருத்தணிகைன்னு பேரு முருகப்பெருமானுடைய கோபம் தனிந்த ஊர் இல்லையா அதனாலதான் அங்க சூரசம்ஹாரம் கிடையாது அப்படி திருத்தணியை நோக்கி வருகிற போது இந்த தனியல்ன்ற இடத்துல அவர் கொஞ்சம் ஓய்வெடுக்கிறார் ஓய்வெடுத்து சிவ பூஜை பண்றார் முருகப்பெருமான் சிவ பூஜை செய்த ஸ்தலங்கள்னு தமிழ்நாட்டுல சில கோவில்கள் உண்டு திருச்செந்தூர் அங்கே பஞ்சலிங்கங்கள் வச்சு பூஜை பண்ணுறாரு இல்லையா அதே மாதிரி வயலூர் அதே தான் இந்த தனியல் விழுப்புரம் பக்கத்துல மயிலம்ன்ற ஊர் பக்கத்துல இருக்கு ஏன் தனியல்னு பேருன்னா முருகப்பெருமானுடைய கோபம் சற்று தனிந்த இடம் இங்கே அவர் சிவ பூஜை செய்கிற போது சிவபெருமான் அம்மையப்பராக முருகப்பெருமானுக்கு காட்சி கொடுக்கிறார் அப்ப இங்க முருகப்பெருமான் அம்மா அப்பாவிற்கு கட்டுப்பட்ட பிள்ளையாக இருக்கிறார் அதனாலதான் யாருக்காவது வீட்டுல பையன் சரியில்லை பொண்ணு சரியில்லை எப்ப பார்த்தாலும் அம்மா அப்பாவை எதிர்த்து எதிர்த்து பேசுறாங்க அம்மா அப்பா சொல்றத கேட்க மாட்டேன்றாங்கன்னா அவர்கள் இங்கே வந்து வழிபாடு செய்வது நல்லது அதே போல யாருக்கெல்லாம் ஜாதகத்தில் சூரியன் செவ்வாய் சேர்க்கை இருக்கிறதோ அவர்கள் ஒரு செவ்வாய்கிழமையன்று அல்லது ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்று தனியில் முருகன் கோவிலுக்கு வந்து முருகப்பெருமானையும் சிவபெருமானையும் வழிபாடு செய்கிற போது நிச்சயமாக அந்த ஜாதக தோஷம் நீங்கும் இதே போல ஒரு பரிகார முறையோடு மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ